அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது. இந்த அரசியல் நிர்ணய சபையிலேருந்து கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் கேட்பாங்க. இதில் மொத்தம் வந்து என்னென்னா, ஒரு 21 பாயிண்ட் வந்து முக்கியமான கீ பாயிண்ட் இருக்குது. அந்த 21 கீ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரி, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கு. யூஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கான்செப்டு எங்கே ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா, அது வந்து எங்கே தான் வந்துச்சு, யூஎஸ்ஏல தான் வந்துச்சு. அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கான்செப்ட் எங்கே வந்துச்சு, யூஎஸ்ஏல வந்துச்சு. இதுக்கடுத்து இந்த அரசியல் நிர்ணய சபை, இவங்களோட பணியே அரசியல் அமைப்பை எழுதுறது. இந்த அரசியல் நிர்ணய சபை எந்த குழுவின் பரிந்துரைப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னா, அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரை பண்ணுச்சு. அப்போ அரசியல் நிர்ணய சபை எந்த குழுவின் பரிந்துரைப்படி வந்து என்னது ஏற்படுத்தப்பட்டது, அமைச்சரவை தூதுக்குழு. சரி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா, டிசம்பர் 9, 1946. ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போது நடைபெற்றது, டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா, 389 உறுப்பினர்கள். மொத்த உறுப்பினர்கள், அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, எத்தனை, 389. இதில் பெண் உறுப்பினர்கள் எத்தனைன்னா, எத்தனை நமக்கு, 15. சரிங்களா, மொத்த உறுப்பினர்கள் 389, பெண் உறுப்பினர்கள் எத்தனை, 15 அப்படிங்கிறது. இதோட முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது, டிசம்பர் 9, 1946. இது எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி கொண்டு வரப்பட்டது, அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இதோட தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்கா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார், டாக்டர் சச்சிதானந்த சின்கா. அதோட நிரந்தர தலைவர் யார் அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் வந்து யார், டாக்டர் சச்சிதானந்த சின்கா. அதுக்கடுத்து இதில் துணைத் தலைவர் இருக்காங்க. இப்போ தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்கா, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்னா யார், டாக்டர் சச்சிதானந்த சின்கா. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்னா யார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என்னது, HC முகர்ஜி, இன்னொன்று VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த ரெண்டு பேருமே வந்து என்னது, துணைத் தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார்னா யார், HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவரும் அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்கள். PN ராவ் அப்படிங்கிறது வந்து யார்னா, ஆலோசகர். PN ராவ் வந்து யாருங்க, ஆலோசகர். அப்போ அரசியல் நிர்ணய சபையோட ஆலோசகர் யார்னா யார், நமக்கு PN ராவ். இந்த இதுபடி பார்க்கும்போது நீங்கள் எப்பவுமே ஹெட்டிங் கூட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து என்னது, நமக்கு அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லி ஹெட்டிங் இருக்கா, அப்போ அரசியல் நிர்ணய சபை PN ராவ் வந்து ஆலோசகர், HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவர்கள், ராஜேந்திர பிரசாத் வந்து என்னது நிரந்தர தலைவர், டாக்டர் சச்சிதானந்த சின்கா வந்து யார், தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கூட சேர்த்து படிச்சிட்டிங்கனாலே போதும். இதுக்கடுத்து இதில் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வரைவு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அம்பேத்கர். சரிங்களா, வரைவு குழுவோட தலைவர் யார், அம்பேத்கர். அப்போ வரைவு குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டனா, யார் தலைமையில் அமைக்கப்பட்டது, அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. டாக்டர் BR அம்பேத்கர் அவரை என்ன சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறோம். அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அப்போ டாக்டர் BR அம்பேத்கர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. சரி, இப்போ நம்ம அரசியலமைப்பானது பல நாடுகளிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டதுன்னா, 60 நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது, 60 நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அதற்கு எவ்வளோங்க செலவாச்சு, 64 லட்சம் செலவு. 60 நாடுகளிலிருந்து எடுத்திருக்கோம் நம்ம, அதே மாதிரி எவ்வளோ செலவாயிருக்கு, 64 லட்சம் வந்து செலவாயிருக்கு. அரசியல் நிர்ணய சபையில் வரைவு குழு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அரசியல் அமைப்பு இந்த 60 நாடுகளிலிருந்து எடுத்து எழுதுறாங்க. அதுக்கடுத்து அது எத்தனை அமர்வுகளாக விவாதிக்கப்பட்டன, எத்தனை அமர்வு, 11 அமர்வுகளாகவும் 166 நாட்களாகவும் விவாதிக்கப்பட்டது. அப்படி விவாதம் பண்ணதில் எத்தனை திருத்தத்தை வந்து என்னது பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க அப்படின்னா, 24, 73 திருத்தம் வந்தனது முன்வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். அப்போ அரசியல் நிர்ணய சபையில், சரிங்களா, அரசியலமைப்பில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, எத்தனை திருத்தங்கள், 24, 73 திருத்தங்கள். அதே தான் அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பை வந்து என்னது நமக்கு விவாதம் செய்ய எத்தனை அமர்வுகள் நடைபெற்றன, எத்தனை அமர்வுகள் நடைபெற்றது, 11 அமர்வுகள் நடைபெற்றது. சரி, இப்போ வரைவு குழு வந்து அரசியலமைப்பை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, அந்த 389 உறுப்பினர் இருப்பாங்கள்ல, அந்த 389 உறுப்பினர்களும் என்ன பண்ணாங்க, அதில் வந்து விவாதம் பண்ணி அதில் சில திருத்தங்கள்லாம் வந்து என்னது நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அப்போ திருத்தம் பண்ணதுக்கப்புறம் அதை ஒருத்தர் தெளிவாக எழுதுறாரு, அவர் தான் யார், பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. எல்லாம் ஒரே பேர் தான். சரிங்களா, அப்போ அரசியல் அமைப்பை தம் கைப்பட எழுதியவர் யார் அப்படின்னா, சரிங்களா, அரசியல் அமைப்பை தம் கைப்பட எழுதியவர் யார்னா யார், பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிற.
இதுக்கடுத்து இப்போ பிரேம் பிகாரி நரேன் ரைசர் என்ன பண்ணாரு, அந்த கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிரதியெல்லாம் எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போதுன்னா நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நவம்பர் 26 1949. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். அதுக்கடுத்து இது எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஜனவரி 26 1950. நடைமுறை வந்து எப்போ பண்ணாங்க, ஜனவரி 26 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது, நவம்பர் 26 1949. பாருங்களேன், நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொண்டாச்சு. ஆனால் நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து பாருங்கள், நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி 2 மாதம் டைம் எடுத்துக்கிட்டான். ஏன் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, பூரண சுயராஜ்ய நாள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இல்லை அப்படின்னா விடுதலை நாள்னு சொல்லி இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டாடுறாங்க. எப்போனா ஜனவரி 26 1930 சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்தியாவில் பூரண சுயராஜ்ய நாள் எப்போது கொண்டாடப்பட்டதுன்னா, எப்போது கொண்டாடப்பட்டது நமக்கு ஜனவரி 26 1930. இந்த ஜனவரி 26 இருக்குல்ல, இந்த தேதியை நம்ம சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இதை வந்து அரசியலமைப்பு எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஜனவரி 26 1950 வந்து என்னது நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதுக்கடுத்து இது மொத்தம் இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து 1946 வந்து என்னது அரசியல் நிர்ணய சபை வந்து என்னது அமைக்கப்பட்டு அதோட ப்ராசஸ் தொடங்குச்சு. 1950 வந்து என்னது இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை, இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மொத்த டியூரேஷன் எவ்வளவு, 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் சரிங்களா. 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து என்னது அரசியல் அமைப்பை எழுத எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் ஆரம்பத்தில் எத்தனை அட்டவணை இருந்துச்சுன்னா, எத்தனை அட்டவணை இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு சரிங்களா. அரசியலமைப்புல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எத்தனை அட்டவணை இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருக்குது. தற்போது எத்தனை அட்டவணைங்க இருக்கு, 12 அட்டவணை இருக்கு சரிங்களா. தற்போது எத்தனை அட்டவணை இருக்கு, 12 அட்டவணைகள். அதே மாதிரி ஆரம்பத்தில் 22 பாகம் இருந்துச்சு, இப்போ எத்தனை பாகம் இருக்கு, 25 பாகம் இருக்கு. ஆரம்பத்தில் எத்தனை விதிகள் இருந்துச்சு, 395 விதிகள் இருந்துச்சு, இப்போ 465 மேலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விதிகள் வந்து கேட்க மாட்டாங்க, ஆனால் அட்டவணைகள் கேட்கலாம், பாகங்கள் கேட்கலாம். அரசியல் நிர்ணய சபை வந்து என்னது நமக்கு அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தும் போது ஆரம்பத்தில் எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா 8, தற்போது எத்தனை, 12. அதேமாதிரி ஆரம்பத்தில் எத்தனை பாகங்கள் இருந்துச்சு, 22, தற்போது எத்தனை, 25 அப்படிங்க. இதுக்கடுத்து கீலியம் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கீலியம் வாயுங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம அரசியல் அமைப்பு இருக்குல்ல மூல அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி 26 இதில் இருக்குல்ல, ஜனவரி 26 1950 நம்ம நடைமுறைப்படுத்தும் போது ஒரு அரசியல் அமைப்பு இருந்துச்சுல்ல, அந்த அரசியலமைப்பை பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க. எங்கே பாதுகாக்கிறாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற நூலகத்தில். சரி, அதை பாதுகாக்கணும்னா அதில் ஒரு வாயு வந்து நிரப்பி வச்சுருக்காங்க. அந்த வாயு எதுனா, இது கீலியம் வாயு அப்படிங்குது. அப்போ இந்திய அரசியலமைப்பின் மூலப்பிரதி எந்த வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் பாதுகாக்கப்படுகிறதுன்னு கேட்டான்னா, எந்த வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் பாதுகாக்கப்படுகிறது, கீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த 21 பாயிண்ட் தாங்க அரசியல் நிர்ணய சபையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இது படித்தாலே நமக்கு போதும், இந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் வந்து என்னது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி.